கேரளாவிலிருந்து திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்ட சிறப்பு பஸ்கள் மூலம் ₹2 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. புதிய பஸ் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்ச்சல வசதி ஏற்படுத்த வேண்டும் என குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. காட்பாடு தக்காளி கூடைகளுக்கு நடுவே ரீஜனல் சி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சாலை விதிகளை மீறி ஆட்டோ ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் குமாரதி பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.